புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காலம் அறிந்து செயல்படுபவன் கர்மாவை வெல்கிறான், தன்னை அறிந்து செயல்படுபவன் உலகையே வெல்கிறான். வாருங்கள், கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே. இந்த உலகை நம்மால் வெல்ல முடியாதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் முடியும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துகிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், இது கலிகாலம், போராட்டம் பகை நிறைந்த உலகம் சார். நாங்க எவ்வளவுதான் யோசிச்சு யோசிச்சு நல்லது பண்ணாலும் கூட எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே சார். ஆனா ரொம்ப தப்பு பண்றவங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க சார். நாங்க எப்படிதான் சார் இருக்கணும், நல்லவனா கெட்டவனா? புரிய மாட்டேங்குது சார். நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, ஒரு மனிதருடைய வாழ்க்கை அப்படின்னாலே போராட்டம் நிறைந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை மீறி நம்மால் எதுவும் செயல்பட முடியவில்லை அப்படின்னும் பொழுது ஒரு மனிதன் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதத்தின் பெயர்தான் ஆன்மீகம். அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு ஒரு கேரக்டர் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த போராட்ட வாழ்வை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எளிமையாக கடந்து வர முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே அவருக்கு வந்து இடையூறுகள் இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதாவது செவ்வாய் அப்படின்னா அவர் வந்து தளபதி, சக்தி, நாம எதிர்த்து போராடக்கூடிய வலுவை கொடுப்பவர் யாருன்னா அந்த செவ்வாய் தான். அப்போ அடிப்படையில வந்து செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டவர்களே வாழ்க்கையில் போராடி தோற்றவர்கள் அப்படின்னே நாம வந்து இங்க எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படிமா, அதாவது செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு நல்ல சுபத்துவத்தோடு இருக்க வேண்டும். செவ்வாய் நல்ல சுபத்துவத்தோடு இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப செவ்வாய் குறிப்பவர் யார்? அதாவது செவ்வாய்க்கு வந்து இரண்டு காரகத்துவங்கள் இருக்கு. இது உயிர் காரகத்துவம். காரகத்துவம் என்றால் குணநலன்கள்னு அர்த்தம். உயிர் அப்படின்னா பெண்களுக்கு கணவன், நம்ம ஆணை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடன் பிறப்பு அப்படின்னு சொல்றோம். உயிரற்ற காரகத்துவத்துல வரும்பொழுது ஒருவருக்கு அமையக்கூடிய நிலம், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவருக்கு அமையக்கூடிய நிலம், வீடு, குறிப்பாக வீட்டில் உள்ள சமையலறை, இது எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள். அப்போ உடல்ல வந்து செவ்வாய் எங்க இருக்கிறார் அப்படின்னா எலும்பு, ரத்தம், பல், கண் புருவம், இது எல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள். அப்போ ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா, அதாவது செவ்வாய் வந்து இயற்கையிலேயே சனியினுடைய தொடர்பையும் கேதுவினுடைய தொடர்பையும் ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் கடுமையாக போராடுகிறார்கள் அப்படின்றத நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இப்ப செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பாதித்திருந்தா அவங்க என்னென்ன விஷயங்களை அனுபவிப்பாங்கன்னா, இவங்களால அதிகாரத்தை பிரயோகம் பண்ண முடியாது. அதாவது மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க, தனக்கு கீழே உள்ள ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வேலையை செய்யின்னு அவங்களால ஆணையிட முடியாது. அவங்களே அது மாதிரி இறங்கி செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். செய்யாத தவறுக்கு கூட தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த செவ்வாயினுடைய காரகம் அவங்கள வந்து அழைத்துட்டு போயிடும். குறிப்பா ஒரு வீட்டுல சமையலறை தென்கிழக்கில் அமையாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், குறிப்பா சமையலறை தென்கிழக்கில் அமையாமல் வேறு எந்த திசையில் அமைந்திருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் பாதித்திருக்கிறது. தெற்கு சார்ந்த மனையுள்ள வீட்டில் வாழ்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் காரகத்துவம் உள்ளவர்கள். இந்த தெற்கு சார்ந்த வீட்டில் சமையலறை சரியாக தென்கிழக்கில் அமையவில்லை என்றால் அவ்வீட்டில் உள்ள ஆணுக்கு நிச்சயம் பிரச்சனை. ஏன்னா அந்த ஆண் வந்து வாழ்க்கையில போராட்டத்திற்கும் கடனுக்காக மட்டுமே வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுகிறார். தெற்கு பார்த்த வீட்டை கவனித்து செயல்படுத்துறது மிக மிக நல்லது. சரியா செயல்படுத்திட்டோம்னா அதை விட வெற்றி தரக்கூடிய வீடும் எதுவும் கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாமா,
திடீர்னு இருதய கோளாறு ஏற்பட்டு தூக்கத்திலேயே மரணிக்கிறது, நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரணிக்கிறது. இதுக்கு செவ்வாய் தான் காரணம். அதே போல ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள், 100 பேர் கூடியிருப்பாங்க, அந்த 100 பேர் கூடியிருக்கப்ப யாரோ ஒருவரால் பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒரு பிரச்சனையை கொடுப்பது செவ்வாய். கணவன் வந்து மனைவி சரியாகவே இருந்தாலும் எனக்கு கணவன் வழியில் எந்த ஒத்துழைப்புமே இல்லை அப்படின்னு ஒரு பெண் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருந்து காரணம் இல்லாமலேயே பிரிவினையை சந்திக்கிறாள் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாதித்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில இந்த கணவன் ஒரு வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு அமையலன்னு சொல்றது, வீட்டுல சமையலறை பாதித்திருக்கிறது, குறிப்பா உடல் சார்ந்து ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி பல் சொத்தை. இப்ப நிறைய பெண்கள் வந்து பொதுவா செய்யக்கூடாத ஒரு விஷயமே, இந்த பல்லுல எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு குச்சி பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கை உடையவர்கள் பற்களை சரியாக பராமரிக்காமல் சொத்தை பல் ஏற்படக்கூடிய நிர்பந்தத்தை பெற்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து கர்மாவினுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் போராடுவதற்காகவே, கடனை அடைப்பதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றத நாம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் காரகத்துவம் ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நாம பிறருடைய உழைப்பை வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த ஊதியம் கொடுக்காத நிலையினால் இஜென்மத்தில் நம்மளுடைய நிலையெல்லாம் அவர் வந்து போராட வைக்கிறார் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். குறிப்பா ஒரு மனிதனுக்கு வேலையில ப்ரமோஷனே இல்லைன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் தான் அப்படின்றத நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கோங்கம்மா. சார், இந்த போராட்ட வாழ்க்கைக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் சொன்னீங்க, பரிகாரம் என்ன எப்படி பண்ணலாம் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு, அதுல வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றத ஒர்க்கர்ஸ் கேட்காத நிலை இருக்கு, இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு சரியான சம்பளம், பேமெண்ட், இன்கிரிமெண்ட், இன்னும் சொல்ல போனா இருக்கிற பணத்தை இன்னும் மைனஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலை கூட இப்போ பிராக்டிக்கலா இருக்கு இல்லீங்களா. இதற்கு காரணம் செவ்வாய் அப்படின்னா வேலை பண்ற எல்லாருடைய ஜாதகத்திலயும் செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்குமா சார்? அதாவதுமா அந்த வேலை முதலாளியாக இருக்கிறார் இல்லையா, அந்த முதலாளியினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ வர்க்கர்ஸோட ஜாதகம் நல்லா இருந்தா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும். நிச்சயமா வர்க்கர்ஸோட ஜாதகம் நல்லா இருந்தா அவங்க சரியான இடத்துல போயிட்டு சரியான முதலாளி கிட்ட சம்பளம் பெறுவாங்க. இப்போ வர்க்கர் சரியா இருந்தும் ஒரு முதலாளி சரியாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து முதலாளி வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய தகுதியில இல்லை, ஆனா வேலையாட்கள் வேலை செய்யறதுக்கு சரியா இருக்காங்க. அப்ப முதலாளி சம்பளம் கொடுக்கல அப்படின்னும் பொழுது அந்த நல்ல கிரகம் உள்ளவர்கள் நல்ல இடத்தை தேடி போயிடுவாங்க. கொடுக்க முடியாத இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்ட முதலாளிதான் அந்த தொழில விழுந்து முடக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். அப்போ ஒரு முதலாளித்துவத்துக்கும் அதிகார தோரணைக்கும் 1000 பேரை கட்டமைப்பு கட்டி ஆளணும். தளபதி அப்படின்னா யோசிச்சு பாருங்க, முருகப்பெருமான், உலகத்தையே கட்டி ஆள்பவன். அப்போ செவ்வாயினுடைய காரரூபமா என்ன வருது, மிலிட்டரி. இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து போலீஸ் மிலிட்டரிக்கு நம்ம பயப்படுறோமா இல்லையா, அவங்களுக்கு அந்த ஆளுமை செவ்வாய் இருக்கிறதுனாலதான் அந்த துறைக்கு போறாங்க. அப்ப அந்த ஆளுமை இல்லாத ஒரு நபர் கண்டிப்பா முதலாளித்துவத்தை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது அப்படின்றத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். சரியான இலக்கை நோக்கி ஓடை போல் ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சரிங்க சார், போன ஜென்மத்தில் நாங்க வந்து நல்லது செஞ்சோமா இல்லையா அதை பத்தி தெரியாது, ஆனா இப்போ நாங்க நல்லா இருக்கணும் சார், அதுக்கு நாங்க என்ன பண்ணுறது? அதாவதுமா ஒரு அடிப்படையில நம்ம எப்பொழுதுமே ஜோதிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழிமுறையே பரிகாரம் தான். அப்போ இந்த பரிகாரத்தை நாம சரியாக புரிந்து செயல்படணும். பரி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். சந்திரனுடைய நிலை அறிந்து செய்யப்படக்கூடிய எல்லா பரிகாரமுமே வெற்றி கொடுக்கக்கூடியது தான். அப்ப சந்திரனுடைய நிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு கிரகத்திற்கு வந்து சுபத்துவம் கிடைப்பது, பூரணத்துவம் கிடைப்பது, முழுமை பெறுவது, வெற்றி பெறுவது, இதையெல்லாம் குறிப்பது குரு. அப்போ எந்த கிரகத்திற்கு நாம் பரிகாரம் செய்கிறோமோ அந்த கிரகத்திற்கும் குறிப்பாக சந்திரன் பாதிக்கப்படாத நிலையில் உள்ள நாளாக பார்த்து நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரத்தில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, பரிகாரம் என்பது தானத்திற்காக செய்யப்படுகிறதா வழிபாட்டிற்காக செய்யப்படுகிறதா என்பதை புரிந்து செய்யணும். பரிகாரம் என்றாலே தானமா வழிபாடா அப்படின்றத நாம வந்து கிரகத்தை வலுப்படுத்தணும்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு. கிரகத்தினுடைய கெட்டத்தன்மையை குறைக்கணும்னா அதற்கு தானம். தானமா அந்த இடத்துல வந்து வழிபாடா என்பதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. கோல்சார நிலை அறிந்து, கோல்சாரம் அப்படின்னா நமக்கு நார்மலா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியினுடைய தன்மை அறிந்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் முழு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். பொதுவா சந்திரனுடைய காரகம் நீர்நிலை, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, அம்மன் கோவில், இதெல்லாம்
சந்திரனுடைய காரகம். ஒரு காலத்துல இந்த இடம்லாம் சரியா இருந்தது, இயற்கையிலே பரிகாரம் செழிவு பெற்றது. சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே பாதிச்சிருதுமா? ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் சந்திரன் குருவினுடைய சுபத்துவ பார்வை பெறும் பொழுது, அதாவது குரு சந்திர சேர்க்கை என்பது சந்திரனுக்கு குரு பார்வை விழுறது வேற பலன், குருவுக்கு சந்திரன் பார்வை விழுறது வேற பலன், ரெண்டையுமே குழப்பிக்க கூடாது. அப்ப இந்த இடத்துல மனம் எனும் சந்திரனை குரு பார்க்கும் பொழுது அதுதான் குரு சந்திர யோகம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு விஷயத்தையும், சரியான இலக்கையும், சரியான வழிகாட்டுதலோடும், சரியான தன்னம்பிக்கையோடும் செயல்படுபவர்கள் இந்த சந்திரன் பூரண சுபத்துவம் பெற்றவர்களே. இவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே என்ன ஆகிடும் அப்படின்னா நல்ல ஒரு வலு கிடைத்துவிடும். அப்போ இது வந்து அதிகமா ஒரு சிம்பிள் பரிகாரமா சொல்லப்பட்டதுதான் நிலாச்சோறு. அந்த காலத்துல அம்மா வந்து நிலாச்சோறு ஓட்டுவாங்க, அம்மானா சந்திரன், அது உணவை குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா சனி குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிலாச்சோறு ஊட்டிய காலத்தில் இருந்த குழந்தைகள் எல்லாம் செழிப்பாக இருந்தது. இன்னைக்கு நிலாவையே நம்ம வந்து பார்க்க முடியுதா? பௌர்ணமினா என்னன்னு தெரியாத காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு பரிணாமத்தையும் நம்ம முன்னோர்கள் சரியாக செய்தார்கள், அதற்குப்படி நம்ம செயல்பட்டோம்னா நல்லா இருக்குமா? சரிங்க சார், இந்த ஜோசியம் மீது நம்பிக்கை இல்லாதவங்க, ஜோதிடர் சொல்றத கேட்கவே கேட்காதவங்க, கிரகங்கள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவங்க, பரிகாரம் பக்கம் திரும்பாதவங்க, இவங்களும் நல்லா தானே சார் இருக்காங்க? அதாவதுமா அடிப்படையில ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து வழிபாடு எல்லாமே செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்துவது கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது அவரவருடைய வினையை பொறுத்து நம்மளுடைய மனதினுடைய வெளிப்பாடு தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள். ஒரு பையன் இருக்காருனா அவர் சுத்தி வர ஜிம் ப்ராடக்ட்ஸா இருக்குன்னா அது செவ்வாயினுடைய காரகம். வெறும் பூஜை அருள் ஜபமாலையா இருக்குன்னா அது கேதுவினுடைய காரகம். வெறும் உணவுப் பொருளாவே இருக்கு சுத்தி அப்படின்னா அது சனியினுடைய காரகம். அப்போ நம் மனதினுடைய பிரதிபலிப்பு தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள். அந்த நபர் எந்த பொருளை கையாளுகிறாரோ அதுல அவர் தெளிவா செயல்படுகிறாரா என்பதை குறிப்பதும் இந்த குரு தான். நாத்திகனை சொல்றதும் நவகிரகம் தான், ஆன்மீகனை சொல்றதும் நவகிரகம் தான். இந்த இடத்துல வெற்றியினுடைய தன்மை முடிவு செய்வது யாருன்னா செவ்வாயும் சனியும். சோ விதி சரியா இருக்கணும், செவ்வாய் சரியா இருக்கணும், போன ஜென்மத்துல நல்ல புண்ணிய சேர்க்கை இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா இந்த ஜென்மத்துல அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இது இல்லாதவர்கள் தான் போராடுகிறார்கள், இது இல்லாதவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், இது இல்லாதவங்க தான் 10 ஜோசியர் மாறி மாறி எந்த வாழ்க்கையிலுமே முன்னேற்றம் அடையாத மக்களாகவும் இருக்கிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சரிங்க சார், போன ஜென்மத்துல நாங்க என்ன பண்ணோங்கிறது இந்த ஜென்மத்துல தெரியாது சார். ஆனா இப்போ நாங்க எல்லாருமே கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும், கஷ்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார். நிச்சயமாமா, அதாவது நான் அடிப்படையில எப்பொழுதுமே சொல்லுவேன், செவ்வாயினுடைய காரகத்துவம் பாதித்திருக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு பிரச்சனை நிறைய இருக்கும்னு. இப்ப இதுக்கு நம்ம செவ்வாய்க்குரிய பரிகாரத்தை நான் முன்பே சொன்னது போல தானமா வழிபாடா அப்படின்றத நீங்க புரிந்து செய்யணும். பட் போராடுபவர்கள் நம்ம வந்து கரெக்டா இந்த செவ்வாய்க்குரிய பரிகாரத்தை மட்டும் சரியான ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அப்ப செவ்வாய்க்குரிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவா வந்து வேல் தானம் செய்வது நன்று. சிவப்பு மலர்கள் முருகப்பெருமானுக்கு தானம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு போராட்டத்தை குறைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதிகம் போராடுபவர்கள் அஸ்வினி மகம் மூலம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நரசிம்மரையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் கர்மா அடியோடு ஒழியும் என்பது அனுபவம் உண்மை. அது மட்டும் அல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அன்றாடம் கந்த குரு கவச பாராயணம், அதே போல வந்து வேல் மாறல் பதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே போல செவ்வாயுடைய காரகமான பவளக்கல், அதே போல செவ்வாய்க்குரிய ரக்ஷை, ஜாதகத்தினுடைய லக்ன சுபத்துவத்தையும் செவ்வாயினுடைய சுபத்துவத்தையும் அறிந்து இதை பயன்படுத்துறது நல்லது. அப்போ கந்தகுரு கவசத்தால் வெல்ல முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கந்தகுரு கவசத்தை உள்ளன்போடு யார் சரியாக பாராயணம் செய்கிறார்களோ அவர் வெற்றி பெற்றவர்கள், வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். தெளிவான மனமும் சரியான குணமும் ஒரே இறைவனையும் ஒரே செயலையும் யார் பிடிக்கிறார்களோ அவரே வெற்றி பெறுகிறார், அவரே விதியை வெல்கிறார், அவரால் மட்டுமே உலகத்தில் வாழவும் முடியும். சமையலறை விஷயங்களை செவ்வாய்க்கு கவனித்து செயல்படுங்கள். சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பட்டியலிடும் போது நீங்க சொன்னீங்க தானம் சிறந்தது, குறிப்பாக சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இரண்டிற்கும் விளக்கம் கொடுங்க சார். நிச்சயமாமா, அதாவது இந்த இடத்துல செவ்வாய் என்பவர் வந்து போராட்டத்திற்கான காரகன், அவர் பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம நிறைய போராடணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம இந்த ஜென்மால என்ன பண்ணணும்னா, போன ஜென்மத்துல நிறைய உயிர்களை கொடுமைப்படுத்தியதுனால இந்த ஜென்மால நமக்கு செவ்வாய் நல்லா இல்லை. அப்போ எந்த உயிர் போராடுகிறதோ அந்த உயிருக்கு நன்மை செய். அப்போ இந்த இடத்துல உயிர்கள் புசிப்பதை நிறுத்தினால் செவ்வாய் வலு பெறுகிறார். இரண்டாவது விஷயம்,
பசியால் வாடகக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம உணவளிக்கும் பொழுது செவ்வாய் அந்த இடத்துல சுபத்துவம் பெறுகிறார். வாழ்க்கையில ஏதோ நான் வந்து போராடுகிறேன், எல்லாம் இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு பிரச்சனை, எதுவுமே இல்லாத எத்தனையோ அனாதைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த செவ்வாய் பூரணத்துவத்தை பெறுகிறார். பெரிய உதவிலாம் வேண்டாம், உணவு தானம். இந்த உலகத்துல போதும், நிறைவு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து வயிறு மட்டும்தான். ஸோ அதை நாம சரியா வணங்க கொடுத்தாலே அதை விட ஒரு சிறந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாதுமா? அதை கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அதுதான் பிரச்சனை. நம்ம மக்கள் கிட்ட என்ன அப்படின்னா, கொண்டாந்து உட்காரும் பொழுதே நான் இவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ விளக்கு போட்டேன், அது எல்லாம் வேஸ்ட். நம்ம வந்து செய்த தானத்தை சொன்னோம் என்றால் அந்த தானத்திற்குரிய பலன் கிடையாது. செய்த வழிபாட்டை சொல்லி நம்ம வந்து கடவுளை நிந்தித்தோம் என்றாலும் வழிபாட்டிற்குரிய பலனும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சமையலறை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தளவுலமா வடகிழக்கில் தென்மேற்கில் குறிப்பாக இருக்கக்கூடாது. அதனால வந்து முடிந்தவரை, அதாவது மன்னிக்கணும், வடகிழக்கு தென்மேற்குல சமையலறை இருக்கக்கூடாது, தென்கிழக்குல சமையலறை அக்னி பகுதியில இருக்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும். இதை நம்ம கரெக்டா அனுபவிக்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது நெருப்பு. ஸோ அந்த நெருப்பு காரகத்துவம் சரியான திசைக்கு உட்பட்டு இருக்கிறது தான் நல்லதும் கூடமா. தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சார், நீங்க பேசும்போது அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப வந்து நீக்கமர அனைத்து இடத்திலும் இருப்பவன் இறைவன் நான் நினைக்கிறேன் சார். ஒவ்வொரு உயிர்க்குள்ளயும் இறைவன் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அதாவதுமா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கிறேன் அப்படின்ற தத்துவம் பல நிலையில நமக்கு பரவி வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம எடுத்துக்கலாமே. அதுல வந்து புல் உயிர் எல்லா இடத்துலயுமே இறைவன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல நம்ம இது ஒரு பெரிய கேள்வியா நீங்க கேட்டிருக்கீங்க. பட் இதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நிறைவா நான் தரேன். இருந்தாலும் சொல்றேன், இப்ப நம்ம வீட்டுக்கு வெளில போய் நின்னோம்னா எதையுமே இறைவனாக அகம் பிரம்மாஸ்மியாக பார்க்க முடியாது. தெளிவான தனித்து இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் ஒருவன் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தை வெளில வந்து பார்த்தானா, அவன் மனம் கெட்டு போய் என்ன ஆவான், பிரச்சனைக்கு உட்பட்டு தெளிந்த மனநிலையும் தெளிவற்று போகும். அந்த அளவுக்கு கலியுகம் இன்னைக்கு மாறி இருக்கிறது. இது ஒரு பெரிய சாப்டர், அதனால நல்லா நம்ம டீப்பா கொடுத்தாலும் அது நல்லா இருக்கும். நிச்சயமா அடுத்த வாரம் இதற்கான பதில் கிடைக்குமா? நிச்சயமா சார், அவங்கள மாதிரி நானும் சொல்றேன், நீங்க சொல்ல போற பதிலுக்காக ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சார் சொல்லணும். அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிகள்மா. நேர்களே, அடியேன் ஜோதிடம் வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். தயவு செய்து சொல்றேன், ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்கிறது. டைரக்டுக்கு யாருமே அப்ளை பண்ணாதீங்க, அழைக்காதீங்க. இதற்கு பிறகும் ஆன்லைன்ல தான் போகும். வாஸ்து விசிட் புக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே அறிவுறுத்தப்படும். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.